ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் ஹெட்டு இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய சகோதரிய இஸ்ரேல் இராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க? ஈரான் தனக்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை என்ன செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு அதிபயங்கரமான வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கு. எய்டும் கொடுத்துட்டு ஒரு செக்கும் வச்சுருக்கு அமெரிக்கா. அந்த செக்கை செக்மேட்டாக மாற்றுமா இஸ்ரேல்? இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போர் நிறுத்தம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் மில்லன் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்ன? கத்தாரையும் எகிப்தையும் துரத்திவிட்டு அமெரிக்கா நாட்டாமையாக உட்காருவதற்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி துருக்கி ஆடக்கூடிய கேமு, ஹிஸ்புல்லா ஆடக்கூடிய அதிரடியான ஆட்டம், இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படிங்கிற மாதிரியான சாப்டர் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்மாயில் ஹனியே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நபரை பற்றி, இவர் ஹமாஸுடைய பொலிட்டிக்கல் ஹெட். இஸ்மாயில் ஹனியே தொடர்ந்து ஹமாஸ் சைடில் பல்வேறு கட்ட நகர்வுகளையும் சரி, போர் நிறுத்தம் தொடர்பான முடிவுகளையும் எடுக்கிறதுல வல்லவராக திகழ்கிறார். அந்த வகையில் அதெல்லாம் தாண்டி அவருடைய குடும்பம் காசாவில் இருக்குது. பேர குழந்தைங்க மகன்கள் எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதாக சொல்லப்படுது. அந்த ஆக்சிடெண்ட்டை நிகழ்த்தி கொலையாக்குனது இஸ்ரேல் தான். அதற்கு பிறகு வந்து இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய சகோதரி கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அந்த சகோதரிக்கு என்ன மாதிரியான தண்டனை வந்து இஸ்ரேல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உள்ளிட்ட நாளிதழ்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு அந்த லேடிக்கு விதிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, பயங்கரவாத செயலை ஊக்குவித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டரை கைது பண்ணாங்க, ஒரு மருத்துவர். அவர் ஏன் கைது பண்ணாங்கங்கிறதுக்கான ரிப்போர்ட்டை வந்து இஸ்ரேல் கொடுக்கவே இல்லை. இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி, இருக்கப்பட்டவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, இதை செய்கிறது தான் ஹாஸ்பிட்டலுடைய தர்மம், டாக்டருடைய நியதி. அதை செய்த ஒரே குற்றத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அதே மாதிரி காசாவில் பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும், பாலஸ்தீன விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தியும் ஒரு வார்த்தை உதித்தார்கள் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக அவங்களுக்கு 10 ஆண்டு கால சிறை தண்டனை இஸ்ரேல் கொடுத்துருக்கு. இப்ராஹிம் ரைசி ஈரானுடைய பிரசிடெண்ட், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டைரக்டாக பாகிஸ்தானில் போயிட்டு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரை சந்திச்சிருக்கார். இந்த சந்திப்பில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போராட்டம் அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் காஷ்மீர் தொடர்பான விவாதங்களையும் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தைகளும் இருக்குது. அதே நேரத்தில் காஷ்மீரில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது இந்தியாவுக்கு எதிராக ஈரான் செயல்படுகிறதா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய உரிமையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரைசி வந்து சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் ஆயிருக்கு, ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இவங்க காஷ்மீரை பற்றி எதற்காக பேசணும் அப்படிங்கிறது. பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உளவாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. நீங்கள் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எப்பேற்பட்ட நபர்களை வேணாலும் தேடி பாருங்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உளவாளிகள் மாதிரி சிறப்பாக வேலை பார்க்குறவங்க எங்கேயும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் அரங்கேறதுனால தான் ஈரானுடைய ரைசி வந்து நேரடியாக பாகிஸ்தானுடைய நவாஷை வந்து நேரடியாக சந்தித்து போயிருக்கார். இந்த ஷெரீஃபினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராஜதந்திர நடவடிக்கைகளில் மிகவும் சிறப்பாக ஈடுபடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. போன தடவை அவர் தான் வந்து அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இப்போ அடிச்சு பிடிச்சி அவரையே வந்து கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. நவாஸ் ஷெரீஃபினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீஃப். ஈரான் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சீரும் சிறப்பும் செம்மையமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து எப்பனாலும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அஞ்சப்படுது. அந்த வகையில் பவா 373 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, மற்ற ஆயுதங்கள் எதாக இருந்தாலும் தாக்குவதற்கு வல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால்
அதற்கான பாசிபிலிட்டியே கிடையாது. காரணம் என்னென்னா, அணு ஆயுதங்களை தடுக்கக்கூடிய சக்திங்கிறது இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலையும் இல்லை. அப்புறம் எந்த மாதிரியான மிசைலாலாம் இவங்க தடுத்து நிப்பாட்டுவாங்க இந்த பவார் C-373 அப்படின்னா, ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய லோக்கல் மேடு கன் அப்படிம்பாங்க, அதாவது நானே தயாரித்த ஒரு ஆயுதம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஆயுதங்களில் ஒன்று தான் இந்த பவார் 373. இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இஸ்ரேலுக்கு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அயன்டோம் மாதிரி இங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஈரானில் இந்த பவார் 373 அப்படிங்கிறது. ஸோ இதை வைத்து இஸ்ரேலை வந்து நடத்தக்கூடிய தாக்குதலை சமாளிக்க இயலும் அப்படிங்கிறது தான் ஈரான் வந்து வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அணுகுண்டு அணுகுண்டுன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வடகொரியா தான். வடகொரியா இப்போ அணு ஆயுத சோதனைகளாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, அணுகுண்டு சோதனையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட உலகத்தில் ரொம்ப மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ரொம்ப பதட்டமான ஒரு நிலை இருக்கும்போது வடகொரியா நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த சோதனை அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விடயம். அதே நேரத்தில் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் வந்து சில சுற்றுப்பயணங்கள்லாம் போயிட்டுருக்காரு. அந்த வகையில் இப்போது ஈராக்கினுடைய ப்ரைம் மினிஸ்டராக நேரடியாக போய் துருக்கியினுடைய அதிபர் சந்திச்சுட்டு வந்திருக்கார். ஈராக்கை பற்றி உங்களுக்கே தெரியும், ஈராக் வந்து டைரெக்டாக தங்களது நாட்டிலிருந்து வெளிநாட்டு துருப்புகள் எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்தாங்க. அமெரிக்காவெலாம் சேர்ந்தவங்களாம் வெளிநாட்டுக்கு உங்களுடைய துருப்புக்களை கூட்டுக்கோங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இது ஒரு புறம் இருக்க, ஈராக் டைரக்டாக சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய துருப்புகள் மீதும் தாக்குதல் நடக்கிறது. இதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய விதமாக துருக்கியினுடைய அதிபர் நேரடியாக ஈராக்கினுடைய பிரதமரை சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிருக்கு. நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கி செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளுக்கு மைனஸாக போய் முடியுது. நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வார்ன் பண்ணிச்சாமே எதுக்கு அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஈரான் வந்து சொல்லியிருந்தேன் லோக்கல் மேடு கன்னு ஒன்று பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி நீயும் பயன்படுத்து, என்கிட்ட இருந்து $26 பில்லியன் அளவுக்கு உனக்கு கொடுத்தது அப்படிங்கிறது உன்னையை பாதுகாத்துக்கிறதுக்காக. நீ வந்து ஈரானை அடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ உன்னையை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு ரூபா கொடுத்துருக்கேனே தவிர, நீ வந்து ஈரானை அடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க முடியாதுன்னு அமெரிக்கா தெளிவாக சொல்லிடுச்சு. அந்த வகையில் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா, நீ அடிக்கிற மாதிரி அடி, ஆனால் அதே நேரத்தில் 3 drones அப்படிங்கிற கான்செப்ட், அதெல்லாம் ரொம்ப மக்குத்தனமான கான்செப்டாக இருந்தது. அதனால் நீ எதுவுமே செய்யாத அப்படிங்கிறது தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரை. ஆனால் இதை இஸ்ரேல் கேட்குமா அப்படிங்கிறது தெரியாததுனால உன்னுடைய ஆயுதங்களை மட்டும் வச்சு நீ ஈரானோட போர் புரி, உனக்கு நான் ஆயுதங்கள் கொடுத்துருக்கிறது ஹமாஸோட போர் புரிகிறதுக்கு தான் அப்படிங்கிறத அமெரிக்கா ஒரு வார்னிங்காகவும் சரி ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. நீ அதை எப்படினாலும் எடுத்துக்கோ, ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அல்ஜசீரா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இந்த கான்யூனிஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாசர் ஹாஸ்பிட்டல், அதில் 180க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து அப்படியே கிடக்கு. அந்த உடல்கள் எல்லாம் தோண்டி பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்தது. இவ்வளோ உயிர்கள் பலியாயிருக்கு. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா, அவங்களுக்கே நல்லா தெரியும், இஸ்ரேல் தான். அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா, ஐடிஎஃப் வீரர்களுக்கு நெதன்யாகுவுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு அல்ஜசீரா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், அதன் மூலியமாக கொடுத்துருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியையும் பதிவு செய்கிறாங்க. என்னங்க எல்லாரும் அணு ஆயுதம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அணு ஆயுதமே இந்த உலகத்துக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? ஈரான். இப்போ என்னப்பா இது, தனியாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறேன், இந்த பக்கம் வந்து வடகொரியா அணு ஆயுத சோதனைன்னு சொல்கிறேன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் அணு ஆயுதங்கள் சோதனைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டால், அப்போது அணு ஆயுத சோதனை அணு ஆயுதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த பூமிக்கு தேவையில்லை அப்படின்னு ஈரான் சொல்லுது அப்படின்னா, ஈரான் மீது ஏதோ பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கோர்வை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது மாதிரி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை ஜாலங்களும் சரி இப்போ பெரிய அளவில் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த UNRWA சேர்ந்த ஊழியர்கள், அதாவது அவங்க பாலஸ்தீனத்தில் இருக்காங்க, அதனால் வந்து அவங்க எல்லாருமே வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்கன்னு UNRWA சேர்ந்த 12 ஊழியர்கள், அதில் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க, 9 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க.
இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பல்வேறு நாடுகள் காசாவுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை பூரா கட் பண்ணாங்க. அது காரணம் வந்து இஸ்ரேல் கொடுத்திருந்த ரிப்போர்ட். யூஎன்ஆர்டபிள்யூவை சேர்ந்தவங்க ஒருதலை பட்சமாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான். தவிர ஏகப்பட்ட ரிப்போர்ட்டை வந்து திருடி நிறையா சப்மிட் பண்ணியிருக்காங்க வெவ்வேறு இடங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இது தொடர்பான விசாரணையில் பிரெஞ்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கொலோனோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய புகாரில் எந்த விதமான உண்மையும் கிடையாது, யூஎன்ஆர்டபிள்யூ ஊழியர்கள் வந்து குற்றமற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ காசாவுக்கு கொடுக்கக்கூடிய ஏடி இவ்வளோ காலம், ஒரு மாதம் காலமாக எதுவுமே கொடுக்கப்படலையே, அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு மாத காலத்தில் செத்து போனாங்களே அவங்களாம் மறுபடியும் உயிர்த்தலேருந்து வரவா போகிறாங்க, இந்த தைரியத்தில் தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்காக தானே வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த மாதிரியான கேவலமான போர் அப்படிங்கிறது மனித குலத்துக்கு எதிரானது, யூதர்களும் மனித குலத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மில்லர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், யார் இந்த மில்லர், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய ஸ்போக் பர்சன், அவர் சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுத்த ஆயுதங்களை வச்சு ஹமாஸ் அழிக்க முடியாமல் இஸ்ரேல் தோற்று போச்சு அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஹமாஸ் வந்து இன்னமும் உயிர்ப்போட 5000 மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும், இஸ்ரேல் தோற்று போச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அதனால தான் உங்களுடைய ஆயுதங்களை வச்சு மட்டும் நீங்கள் போர் புனிங்க, அதே நேரத்தில் நாங்கள் கொடுத்ததை பூரா வந்து நீங்கள் பாதுகாப்பு கவசங்களாக மட்டும் பயன்படுத்திக்கோங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு புறம் என்னென்னா, ஹமாஸ் அழிக்கிறதுல இஸ்ரேல் தோற்றுறது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்கு, நம்ம சொல்லலை, நியூயார்க் டைம்ஸ் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தான் இது இருக்குது. ஈரான் மீது இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பிளான் எதுவாவது இருக்கா அப்படிங்கிறத எல்லா நண்பர்களும் வந்து நெட்டில் கேட்டிருந்தாங்க. இஸ்ரேல் மீது ஈரான் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி முடிச்சிருச்சு, இஸ்ரேல் பதிலுக்கு இனிமேல் தாக்குதல் நடத்தினாதான் இது பிராந்திய போராக மாறும். அதனால் இனிமேல் அப்படி ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பிடிமானம் வந்து அமெரிக்கா கிட்டே இருக்குது. அமெரிக்கா இப்போதைக்கு வந்து ஈரானோட நட்புறவு மட்டும் நட்புறவோடு இருக்க மட்டும்தான் விரும்புது. ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் இப்போதைக்கு கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் அமெரிக்கா செய்ய போகுது. ஸோ அமெரிக்காவினுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் இதே வழிமுறையை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.